நிறைவு செய்திகள். திருத்தணி முருகன் கோவிலில் கட்டணமில்லா முடி காணிக்கை செலுத்தும் திட்டத்தை இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு நேற்று தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவிலில் பக்தர்கள் முடி காணிக்கைக்கான மின்னணு எந்திரத்தின் முன்பாக நின்று 8993997154 என்ற எண்ணுக்கு மிஸ்டு கால் கொடுத்தால் அவருடைய புகைப்படத்துடன் கூடிய கட்டணமில்லா முடி காணிக்கை அனுமதி சீட்டு அந்த இடத்திலேயே வழங்கப்படும் என்று கூறினார். முடி காணிக்கை செலுத்தியவர்களுக்கு வெந்நீர் வசதியுடன் கூடிய குளியலறை மற்றும் உடைமாற்றும் அறை வசதி செய்து தரப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். மலைப்பகுதிகளுக்கு ரோப்கார் வசதி அமைக்க சாத்தியக்கூறுகள் தொடர்பாகவும் அமைச்சர் ஆய்வு செய்தார். நாமக்கல்லில் மத்திய அரசின் போஷன் அபியான் திட்டத்தின் கீழ் மாவட்ட அளவிலான பாரம்பரிய உணவு திருவிழா, கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சி நடைபெற்றது. போஷன் அபியான் ஊட்டச்சத்து மாதத்தை முன்னிட்டு பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நாடு முழுவதும் நடத்தப்படுகிறது. மாவட்ட சமூக நலன், மகளிர் உரிமைத்துறை மற்றும் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியை நகராட்சி ஆணையர் பொன்னம்பலம் தொடங்கி வைத்தார். இதில் பல்வேறு அரசு துறைகள் சார்பில் ஊட்டச்சத்து உணவு வகைகள், கீரைகள், பழங்கள் உள்ளிட்ட பொருட்கள் 10 அரங்குகளில் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. இதனை வளரிளம் பெண்கள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் ஆகியோர் பார்வையிட்டு பலனடைந்தனர். பிரதமர் சாலையோர வியாபாரிகள் திட்டத்தின் கீழ் உதகமண்டலம் நகராட்சியில் 1800 வியாபாரிகளுக்கு 10,000 ரூபாய் வீதம் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளதாக நகராட்சி ஆணையர் சரஸ்வதி தெரிவித்துள்ளார். உதகமண்டலத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உதகமண்டலத்தில் 1,40,00,000 ரூபாய் செலவில் பல அடுக்கு வாகன நிறுத்தம் தளம் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். உதகமண்டலத்தை பொலிவுறு நகர திட்டத்தில் சேர்க்க மத்திய மாநில அரசுகளிடம் கோரப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கடைகள் செலுத்த வேண்டிய வரி பாக்கியில் சுமார் 40% 13 கோடி ரூபாய் வசூலிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அட்டல் டிங்கரிங் ஆய்வகம் மூலம் அறிவியல் படிப்பை மேற்கொண்ட தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரியை சேர்ந்த பள்ளி மாணவர்கள் உருவாக்கிய படைப்புகள் சர்வதேச அளவில் இளம் ஐன்ஸ்டீன் விருதுகளை வென்றுள்ளன. திருச்செந்தூர் அருகே சாகுபுரம் கமலாவதி மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் ஆட்லின் பிரிசியஸ் ஜோபன், அபிஷேக் ராம், அனீஷ் சங்கர் ஆகிய 3 பேர் இந்த விருது வென்றுள்ளனர். அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் மின் மற்றும் மின்னணு பொறியாளர்கள் நிறுவனம் மாணவர்களின் படைப்புகளை காட்சிப்படுத்தி விருது பெறும் கண்டுபிடிப்புகளை தேர்வு செய்கிறது. 59 நாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள் தகுதி சுற்று போட்டியில் பங்கேற்றனர். ஏர் சீப் மார்ஷல் வி ஆர் சௌதாரி புதுதில்லியில் நேற்று விமானப்படையின் தலைமை தளபதியாக பதவியேற்றுக் கொண்டார். இவர் தேசிய பாதுகாப்பு அகாடமியில் பயின்று 1982 போர் விமானியாக விமானப்படையில் சேர்ந்தார். பல்வேறு வகை போர் விமானங்கள், பயிற்சி விமானங்களில் அவருக்கு 3,800 மணி நேரத்திற்கும் கூடுதலான பணி அனுபவம் உண்டு. முன்னதாக அவர் 2 விமானப்படை நிலையங்கள், மேற்கத்திய விமானப்படை பிரிவு, MIG 29 ஸ்குவாட்டன் ஆகியவற்றுக்கு அவர் தலைமை வகித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் ஷோபியான் பகுதியில் ராஹமா என்ற இடத்தில் இன்று பாதுகாப்பு படையினர் பயங்கரவாதிகளை சுட்டுக் கொன்றனர். இதுகுறித்து டுவிட்டரில் செய்தி வெளியிட்டுள்ள காஷ்மீர் மண்டல காவல்துறை, அடையாளம் காணப்பட்ட ஒரு பயங்கரவாதி கொல்லப்பட்டதாகவும், தேடுதல் நடவடிக்கை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும், பாதுகாப்பு படையினருடன் காவல்துறையினரும் அதில் ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளது.